ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லோகோவை கிளிக் பண்ணி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டாகவே அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம எதை சேஞ்ச் பண்ணுனாலும் நமக்கு பாஸ்வேர்ட் தேவை. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துருந்தாலும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் ஃபோன் நம்பர்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை இங்கே நீங்கள் ஆட் பண்ணி கண்டினியூ கொடுத்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களோட நம்பர் ஓல்டு நம்பராக இருக்குது, அந்த நம்பரை ரிமூவ் பண்ணணும்னா மேலே இருக்க அந்த நம்பரை கிளிக் பண்ணி ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ண உடனே ரிமூவ் நம்பர்னு கொடுத்தோன்னா நமக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் தான் கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் போட்டால் உங்களால் அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஆட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க நம்பரை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு பாட்டம்லே பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் அட்ரஸும் ஆட் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஓல்ட் இமெயில் அட்ரஸ் வச்சுருந்தாலும் அந்த இமெயில் ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் கரண்ட் இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.